அன்பர்களே, சென்னை போரூரை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் அமைந்துள்ளது அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயம். இத்திருக்கோயிலிலே துன்பங்கள் விலக நம் வாழ்விலே இன்பங்கள் நிறைய அமர்ந்த நிலையில் அருளாட்சி புரிகிறாள் அன்னை துர்க்கை. வாழ்வுமானவள், எந்த வாக்குமானவள், வானில் நின்றனள், இந்த மண்ணில் வந்தனள், தாழ்வு அற்றவள், என்னை தாங்கி நிற்பவள் தேவி துர்க்கை இந்த தலத்திலே காட்சி தருகிறார். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை, நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை, நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். ஆலமரத்தடி அரச மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்றின்று அருளும் சக்தி முகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்னின்று அருளும் சக்தி முகம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை, நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். தொல்லை இனிவேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். அம்மா துர்க்கையே, உன்னை அனுதினமும் காண அன்பர்கள் கூட்டம் இத்திருக்கோயிலில் அலை மோதுகிறது. பார்வதியின் ஆங்கார வடிவங்களில் ஒன்றாக திகழ்பவள் அன்னை துர்க்கை. வடமொழியிலே துர்க்கை என்றால் யாராலும் வெல்ல முடியாதவள் என்று அர்த்தம். தமிழிலே வெற்றிக்கு உரியவளாக துர்க்கை கூறப்படுகிறாள். கலிங்கத்து பரணி தமிழ் இலக்கியம் கொற்றவையை பற்றி பேசுகிறது. பரணி பாடுதல் என்பது தமிழிலே இலக்கியத்தில் உள்ள ஒரு பழக்கமாக வழக்கமாக இருந்திருக்கிறது. அன்பர்களே, மகிஷாசுரனை மேதி அவுணனை அழிக்கவே துர்க்கையின் அவதாரம் நிகழ்ந்தது. அதனாலேயே துர்க்கையை மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கிறோம். தேவி மகாத்மியம்
என்னும் நூல் துர்க்கை ஈசனின் இடப்பாகத்திலிருந்து தோன்றினாள் என்கிறது. ஏனைய ஹரி பிரம்மேந்திராதி தேவர்களையும் அவள் படைத்ததாக கூறுகிறது. பஞ்சமி, பைரவி, பர்வத புத்திரி, அன்னையே, துர்க்கையே என்றும் எங்களுக்கு அருள் வாலிப்பவளே என்று இந்த தலத்து துர்க்கையை வழிபட்டால் ஏராளமான நன்மைகள் நம் வாழ்க்கையிலே நிகழ்ந்தேறுகின்றன. அன்பர்களே, துர்க்கையை வழிபட வழிபட துன்பங்கள் அகலும், இன்பங்கள் பெருகும். துர்க்கையின் முக்கியமான வழிபாட்டு காலம் நவராத்திரி. துர்க்கா பூஜை என்ற பெயரில் நம் தாய் திருநாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி. நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் சக்தியின் ஒவ்வொரு ரூபங்களாக 9 ரூபங்களை வழிபடுவது சிறப்பானதாகும். அன்பர்களே, கோவூரை ஜோதி, கோமள ஜோதி, கோமதி ஜோதி, துர்க்கையளி, நாவூரை ஜோதி, நால்மறை ஜோதி, நான்முக ஜோதி, துர்க்கையளி என்று அனுதினமும் துர்க்கையை எவர் வழிபடுகிறாரோ அவர் வாழ்க்கையிலே வேண்டியவற்றை வேண்டியபடி நிறைவேற்றி தருகிறாள் அன்னை துர்க்கை. ஐகிரி நந்தினி ஸ்லோகம் சொல்லி இத்திருத்தலத்திலே அமர்ந்த கோலத்தில் காண கிடைக்கும் இந்த அம்பிகையை வழிபடுங்கள். திருமண தடை உள்ளவர்கள் இத்திருக்கோயிலே செவ்வாய்க்கிழமைகளில் பூச்சொறிந்து அவளை வழிபட்டால் திருமண வரத்தை அள்ளித்தருகிறார். பிள்ளை வரம் வேண்டியவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே இத்திருத்தலத்திலே அம்மனின் திருப்பாதம் முன்பு அமர்ந்து மனதார உருகி வழிபட்டால் அவர்களுக்கு பிள்ளை வரம் தருகிறார். ஐயப்பன் தாங்களில் அமைந்திருக்கும் துர்க்கை பின்னிரு கைகளிலே சங்கு சக்கரத்தை ஏந்தி நிற்கிறாள். முன்னிரு கைகளிலே அபயஹஸ்தத்தை காட்டி நிற்கிறாள். அன்பர்களே, துர்க்கையானவள் நம் வெற்றிக்கு அதிபதி, வீரத்திற்கு அதிபதி. திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக,
விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம் அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக துர்க்கையானவள் சென்னை போரூர் ஐயப்பன் தாங்கலிலே வீற்றிருக்கும் துர்க்கையானவள் பக்தர்கள் தன்னை நோக்கி வேண்டும் கோரிக்கைகளை அவர்கள் சரணடைந்த நேரத்திலேயே நிறைவேற்றித் தருகிறார். அதனால்தான் துர்க்கை அம்மனிடம் வேண்டிக் கொண்ட பக்தர்கள் வருடம் முழுவதுமே இங்கே பூச்சொரிதல் விழா எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் மண்ணுலக மக்களை காப்பதற்காக அம்பிகை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நோன்பு நோக்கிறாய். விரத நாட்களில் அம்மன் கடுமையான பட்டினி விரதத்தை மேற்கொள்கிறாள். அவ்வாறிருக்கும் அம்பிகையை குளிர்விக்கவே பூச்சொரிதல் நிகழ்கிறது. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதத்தின் இறுதி ஞாயிறு வரை 28 நாட்களுக்கு கடுமையான பட்டினி விரதம் அனுஷ்டிக்கிறாள். வெயில் காலத்தில் பரவக்கூடிய நோய்களிலிருந்து வெம்மை நோய்களிலிருந்து மக்களை காப்பதற்காகவே அம்பிகை இவ்விரதத்தை மேற்கொள்கிறாள். விரத நாட்களிலே அம்மனுக்கு வழக்கமான நைவேத்தியங்களுக்கு பதிலாக பானகம் துள்ளுமாவு வெள்ளரிப்பிஞ்சு இளநீர் என்று படையல் படைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலிலே பெண்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் பறந்தோடும், நல்ல திருமண பாக்கியம் அமையும். செவ்வாயென்றும் வெள்ளி என்றும் பெண்கள் துர்க்காதேவியை வழிபடுவது சிறப்பு. அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கை வழிபாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள், ராகு காலத்தில் என்னை தேடி வருபவள், ராகு காலத்தில் எந்தன் தாயே வேண்டினேன், ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே என்று அவளை வழிபடுங்கள், உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். துர்க்கையை பூஜிக்க உகந்த காலம் ராகுகாலம். ஓம் நகாத்மஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் காத்யாயினியாய வித்மகே கன்யகுமரியாய தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் என்று சொல்லி அவளை வழிபடுங்கள். ராகுதோஷம் நிவர்த்தியாக துர்க்கையை வழிபடலாம்.
ராகுவின் அதிதேவதை துர்க்கை அம்மன். துர்க்கை கண்ணனுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணுவின் அவதாரங்களில் பிறந்த திதிகளான அஷ்டமி நவமி ஆகியவை இவளுக்கு உகந்தவை. ஓம் மாகீஸ்வதி தனுபவஞ்ச ருஞ்சகந்து, மாகீஸ்வதி தனுபவஞ்ச ருஞ்சகந்து என்று அவளை தினமதாரும் தினந்தோறும் வழிபடுங்கள். அவளை வழிபட வழிபட நன்மைகள் உருவாகும். ஏத சரித்திர மகிழம் லிகிதம் ஹியஸ்யா சம்பூஜிதம் தனையேவே நிவேச்சிதம் வா துர்க்கஞ்ச தாரயதி துஸ்தர மப்பிய சேஷம் ஸ்ரேய பிரயச்சதிசாம் சர்வமுமாம் பஜேதாம் என்று சொல்லி அன்னையை வழிபட துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக சித்திக்கிறது. அவளுக்கே உரித்தான பௌர்ணமிகளில் அமாவாசைகளில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட வழிபட நம் வாழ்க்கையிலே எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படுவது உண்மை. ராகு காலத்திலே துர்க்கை ஆலயத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி சாறு விழிந்து விளக்கு போல் ஏற்றி நெய் ஊற்றி அதன் பின்னரே ஐந்து இழைகள் கொண்ட நூல் திரி போட்டு அவளுக்கு தீபம் ஏற்றுகிறோமே, அந்த தீபத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுகிறாள் அன்னை. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:30 ஆறு மணிக்குள் தன்னை வேண்டுபவர்கள் வாழ்க்கையிலே என்ன தேவைகளோ அதை அன்னையே முன்வந்து நிறைவேற்றி தருகிறாள். நமக்கு துர்க்கையின் ஸ்லோகங்கள் சொல்ல தெரியாவிட்டாலும் கூட ஓம் துர்க்கையே போற்றி என்று கூறி வழிபட்டாலே போதும் நன்மைகள் பல நிகழும். ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் துர்க்கையே போற்றி. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதி சக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதி சக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் போற்றி வணம்.